ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிமாஸ் கிச்சன். அனிமாஸ் கிச்சன்லேருந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு குக்கிங் ஆயிலை பற்றி சொல்ல போகிறேன். அதுதான் நம்மளுக்கு நெல்லா ரைஸ் பிரான் ஆயில். நான் இப்போ ஒரு 2 மந்த்ஸாக இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்ம நெல்லா ரைஸ் பிரான் ஆயில் வந்து யூஸ் பண்ணோம்னா ஹார்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு வராமல் தடுக்குது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ எங்கே பார்த்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம், எங்கே கேளுங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரவே வராது. செகண்ட் வந்து நம்மளுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் இந்த ஆயிலேருந்து கிடைக்குது. ரைஸ் பிரான் ஆயிலேருந்து நல்ல கொலஸ்ட்ரால் கிடைக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை தடுத்துட்டு நல்ல கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுது. எங்கே பார்த்தாலும் சுகர் பேஷண்ட் நிறைய இருக்காங்க. நான் கூட ஒரு சுகர் பேஷண்ட்டு தான். சுகர் கண்ட்ரோல் நம்மளுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணோம்னா சுகர் கண்ட்ரோல்னா நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோலாக ஆகுது. அதை நான் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு நான் கண்டுபிடிச்சது. ரைஸ் பிரான் ஆயிலில் விட்டமின் இ நிறைய இருக்குது. அதனால் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ சத்து நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு கேன்சர் வர்றதை தடுக்குது. அதனால் தாராளமாக இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்பேலன்ஸு பீரியட்ஸு. பீரியட்ஸு ஒரு சிலருக்கு ரெகுலராக வராமல் இருக்கும். நம்ம இந்த ஆயிலை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாம் ரைஸ் பிரான் ஆயிலில் நிறைய இம்யூனிட்டி பவர் சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். நான் இப்போ நெல்லாம் ஆயில் ரைஸ் பிரான் ஆயில் வந்து நிறைய மதுரையில் சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா இப்போ கிடைக்கிது. அதனால் நீங்கள் எல்லா ஏரியாவில் உள்ளவங்களும் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஷாப்பில் வாங்கி பயன்பெறணும். அது நம்ம ஆயில் மட்டும் ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டால் பத்தாது. நம்ம நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய வெஜிடபிள்ஸ், கீரை இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிறணும். இது நிறைய எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஹெல்த்தின்னு சொல்கிறோன்னா உடனே ஹையாக இருக்கணும், இருக்கிறதான் சாப்பிடணும்னு ஒன்றும் கிடையாது. அந்தந்த சீசனில் நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு சீப்பாக கிடைக்குதோ, எக்ஸாம்பிளுக்கு கோவா, பைனாப்பிள், பப்பாயா, இது எல்லாமே வந்து அந்தந்த சீசனுக்கு நமக்கு ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும். நம்ம அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும். நம்ம நெல்லா ரைஸ் பிரான் ஆயில் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி கொடுக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது. நம்ம நெல்லா ரைஸ் பிரான் ஆயிலில் உங்களுக்கு பூரி சுட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரைஸ் பிரான் ஆயிலுடைய பவுச்சு, இதில் தான் ஆயில் இருக்குது. இந்த மூடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயில் ஊற்ற போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்ற போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் உங்களுக்கு லீக் ஆகாது, எதுவுமே பண்ணாது. நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு பார்த்திங்களா, ஆயில் பார்த்திங்களா கொஞ்சம் கூட லீக் ஆகலை. நம்ம இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடாயை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நான் இப்போ வந்து இரும்பு கடாய் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன். நான்ஸ்டிக் கடாய் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டைலிஷாக நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணி இதில் சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அயன் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். கூடுமான அளவுக்கு இந்த அயன் கடாயை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் அயன் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ரைஸ் பிரான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா காயட்டும். பூரியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு ரைஸ் பிரான் ஆயில் கடாயில் ஊற்றுனது நல்லா காஞ்சிருச்சு. பூரி போடுவோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சூப்பராக வருது. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், பூரியில் ஆயில் அவ்வளோவா இல்லை. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நம்மளுக்கு என்ன ஆயில் தேவையோ அது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்கிறது. ரொம்ப எண்ணெய் குடிக்கலை. இப்போது நான் ரைஸ் பிரான் ஆயிலில் பூரி சுட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. எண்ணெயே இல்லை பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நான் இப்போது இந்த சிக்கன் குழம்புல தொட்டு சாப்பிட போகிறேன்.
சூப்பராக இருக்குது. இதே இந்த ஆயிலில் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ